ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. கும்பகோணம் மடத்தில் ஒரு சமயம் நல்ல பனிகாலம். விடிகாலம்புற எழுந்திருக்கிறதுக்கே எல்லாரும் சோம்பேறித்தனப்படுவா. பனி கொட்டுறதில் 2 அடி தூரத்தில் இருக்கிறவாளோட முகம் கூட தெரியாது. ஒரு போர்வைக்கு 4 போர்வை போத்தின்றாலும் உடம்பு நடுங்கும். ஆனால் அத்தனை குளிர்லையும் மகா பெரியவா கார்த்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்து கொஞ்சமும் சலிச்சுக்காமல் நீராடிட்டு நித்திய கர்மானுஷ்டானங்களெல்லாம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிடுவார். வாட்டுற பனியோட பிரதிபலிப்பாக மகா பெரியவாளோட உதடுகளில் நிறைய வெடிப்பு வந்துடுது. உதட்டோட உள்பக்கம் எல்லாம் புண்ணாயிடுது. அந்த மாதிரியான நிலைமையில் உதட்டை சரியாக மூடக்கூட முடியாது. ரணமாக இருந்ததுனால சரியாக பேசக்கூட முடியாமல் வேதனை இருந்தால் கூட தன்னோட கஷ்டம் எதையும் வெளியில் காமிச்சிக்காம எப்பவும் போல் மடத்தில் உள்ளவா, வேதம் சொல்ல வரவா, தரிசனம் பண்ண வரவான்னு எல்லார்கிட்டேயும் பேசின்னு இருந்தார். பனிகாலத்தில் உதடு வெடிக்கும்போது அடிக்கடி வெண்ணெய் தடவிண்டே இருந்தால் சீக்கிரமாக வெடிப்பு சரியாயிடும். ஆனால் ஆச்சார சீலரான பெரியவா கடைகளில் விற்கிற வெண்ணெயை வாங்கி தந்தால் தடவிக்க மாட்டார். என்ன பண்ணுறது? மடத்தில் தயார் பண்ணுறதுன்னா அப்போ இருந்த நிதி நிலைமையில் அது கொஞ்சம் செலவான விஷயம். அதோட வெண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 2 நாளாவது ஆகும். என்ன செய்யறதுன்னு மடத்தில் இருந்த எல்லாரும் யோசிச்சுருந்தா, அந்த சமயத்தில் வயசான பாட்டி ஒருத்தர் ஆச்சாரியாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. முந்தின நாள் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தப்போ அவரோட உதடு வெடிச்சிருந்ததை பார்த்ததாகவும், அதனால் மடியாக பசும்பால் வாங்கி காய்ச்சி உரக்குத்தி தயிராக்கி கடைஞ்சு ஆச்சாரத்துக்கு எந்த குறைப்பாடும் வராமல் வெண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கிறதாகவும் மடத்து சிப்பந்திகள்கிட்ட சொன்ன அந்த பாட்டி, தான் கொண்டு வந்த வெண்ணெயை ஆச்சாரியா முன்னால் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினான். பெரியவா, உங்கள் உதடு பனியில் ரொம்ப பாலம் பாலமாக வெடிச்சிருக்கு. நான் ரொம்ப மடியாக வெண்ணெய் கடைஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் மறுக்காமல் இதை ஏற்றுண்டு உதட்டில் தடவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினான். அப்போ பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருந்த ஒரு தம்பதியோட குழந்தை தாயாரோட கையை உதறிட்டு ஓடி வந்து பெரியவா முன்னால் நின்று எனக்கும் வெண்ணெய் வேணுங்கிற மாதிரி தன்னோட பிஞ்சு கையை நீட்டித்து, சாக்ஷாத் பாலகோபாலனே வந்து ஆச்சாரியா கிட்ட வெண்ணெய் வேணும்னு கேட்குற மாதிரி தோணித்து. அதுக்குள்ளே அந்த குழந்தையோட பெற்றோர் அவசர அவசரமாக அதை தூக்கிக்க வந்துட்டா. அதோட வெண்ணெய் கேட்டது தப்புங்கிற மாதிரி உஸ்ன்னு அதட்டவும் ஆரம்பித்தா. கை அசைவில் அவளை பேசாமல் இருக்க சொன்னார் மகா பெரியவா. ஆத்மார்த்தமான பக்தி உள்ளவாளுக்கு தன்னையே கொடுத்துடக்கூடிய அந்த தெய்வம் தனக்கு முன்னால் இருந்த அத்தனை வெண்ணையையும் அந்த குழந்தைகிட்ட தூக்கி கொடுத்துட்டார். இதை பார்த்துட்டு இருந்த சீடர்களுக்கு கொஞ்சம் முகம் சுருங்கித்து, ரொம்ப நன்னா இருக்கு ஆச்சாரியா பண்ணினது. ஏதோ குழந்தை கேட்டால் ஒரு எலுமிச்சங்காய் சைஸில் உருட்டி கொடுத்தா போகிறாதா? அப்படியே டப்பாவோடையாக தூக்கி கொடுக்கணும். இப்போ உதட்டில் தடவிக்க ஏது வெண்ணெய் அப்படின்னு மனசுக்குள்ளே சிலர் நினச்சிண்டா. சிலர் மகா பெரியவா காதில் விழாதபடி முணுமுணுப்பாக பேசிண்டா. என்ன, எல்லாரோட முகமும் தொங்கி போயிடுத்து, வெண்ணெயை மொத்தமாக கொடுத்துட்டேன்னா? குழந்தை சாப்பிட்டாலே போகிறோம், என்னோட உதட்டு புண் சரியாயிடும். தானே குழந்தையாக சிரித்தார் பெரியவா. அன்னைக்கு சாயங்காலமே பெரியவாளோட உதட்டில் இருந்த எல்லா பாலம் பாலமான வெடிப்பும் இருந்த இடம் தெரியாமல் சுத்தமாக போயிருந்தது. ஆச்சரியமாக பார்த்தவா கிட்ட ஆச்சாரியா சொன்னார், என்ன பார்க்குறேள், வெண்ணெயை வாங்கிட்டு போன பாலகிருஷ்ணன் அதை சாப்பிட்டுட்டான் போல இருக்கு, அதான் எனக்கு சரியாயிடுத்து. சரீரம் வேறு வேறையாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஆத்மா ஒன்று தாங்கிறது அத்வைத்தம். அந்த கொள்கையை பரப்புறதுக்காகவே ஆதிசங்கர மகான் ஏற்படுத்தின மடத்தை அலங்கரிக்கிறதுக்காக வந்திருந்த ஆச்சாரியா இந்த லீலை மூலமாக நேரடியாக உணர்த்தினதை நினச்சி எல்லாரும் சிலிர்த்து போயிட்டா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர்.